அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம் இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து ஆடி பதினொன்னாம் தேதி திங்கட்கிழமை ஏகாதசி திதியானது இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு துவாதசி அனுஷ நட்சத்திரம் பகல் ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு கேட்ட நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சுப ஓரைகள் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இனி இன்றைய ராசி பலன் மேஷ ராசினியர்களே மூன்றில் செவ்வாய் ஐந்தில் குரு சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் என்றாலும் இன்று நாள் முழுவதும் சந்தராசிரமம் இருப்பதால் எளிதில் ஒரு காரியமானது முடியாது எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது நேர்களே சமசப்தமஸ்தானமான ஏழில் சந்திரன் அமையப்பெற்று மூன்றில் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும் இருந்த கடன் பிரச்சனைகள் விலகும் எதிர்ப்புகள் விலகி சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் மிதுன ராசினியர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சந்தரனானவர் வலுவாக அமையப்பெற்று மூன்றில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் சுவிட்சங்கள் ஏற்படும் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது கடக கடகராசினியர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் ராகுவும் ஐந்தாம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் குரு இரண்டில் சஞ்சரிப்பதால் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் கூட இருக்கிறது குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி அதன் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் சிம்ம ராசினியர்களே உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சந்திரனும் பனிரெண்டில் சூரியனும் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளால் மன அமைதி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உடன் இருப்பவர்களே உங்களுக்கு சோதனைகளை தருவார்கள் அதனால் எதிலும் எச்சரிக்கை தேவை கண்ணீர் ஆசினியர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும் மூன்றாம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிலருக்கு புதிய பதவிகள் வரக்கூடிய யோகங்கள் கூட இருக்கிறது தாராள தன வரவுகள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் விலகி மன அமைதி ஏற்படும் ராசினியர்களே ராசிக்கு பத்தாம் வீட்டில் சூரியனும் லாபஸ்தானத்தில் குரு சுக்கரனும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கக்கூடியமைப்பு கூட்டாளிகளால் சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது விருச்சிக ராசினியர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சுக்கரனும் ஜென்ம ராசியில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் கடந்த கால சோதனைகள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலங்கள் ஏற்படும் பண வரவானது திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் கூட பிள்ளைகளால் அனுகூலங்கள் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி சாதகமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் உள்ளது தனுசு ராசினியர்களே குருவானவர் சுக்கரன் சேர்க்கை பெற்று பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் பனிரெண்டாம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும் அது இல்லாமல் ஏழில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள்